இப்படி குளிச்சிங்கன்னா அங்க போய் சார்ஜ் படுத்துது. குளிக்க குளிக்க என்ன சொல்றது, உடம்பு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இடம் தேடிக்கிட்டு இருக்கோம், இடம் சரியா ப்ராப்பரா கிடைக்கல. அதனால் பார்ப்போம், ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிச்சி கண்டிப்பாக குளிச்சுட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். அதுக்கு தான் இப்போ இடத்த தேடிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நின்று பார்த்தோம் ஓகேங்களா, பட் வந்து அந்த இடம் செட் ஆகலை, தண்ணி ரொம்ப நல்லா இல்லை. ஓகேவா, இந்த இடம் தான்டா சொன்னாங்க, சிக்ஸாக்குன்னு சொன்னார்ல அவரே கேட்டதுக்கு, தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்கோம்னாரு. எங்கே இதை தாண்டியோ ஒரு கேட்டு மாதிரி போகும். ஓகே, அவர் சொன்ன கேட்டு வந்துருச்சு. தொட்டி மாதிரி எங்க இருக்கும் இது, என்ன ஊர்னே தெரியலைங்க. குன்னூர்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கே பக்கத்தில் ஒருத்தவர்கிட்ட கேட்டோம் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு இடம் காட்டினாங்க, அது நல்லா இல்லை, அப்புறம் வேறு ஏதாச்சும் இடம் இருக்குமான்னு கேட்டோம். அப்போ தான் இந்த இடம் சொன்னாங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி போல், சரக்கெலாம் அடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. நம்ம எதுவுமே டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ண போகிறதில்ல, வேறு எதுவும் பண்ணவும் போகிறதில்ல. ஜஸ்ட் அப்படி குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பி போக வேண்டியதுதான். ஒரு எஸ்டேட், எந்த சைடில் தண்ணி வருதுன்னு பார்ப்போம். தண்ணி எங்கே வருதுன்னு தான் கண்டுபிடிக்கணும். இது ஒரு ரோப்லாம் போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த ரோப்பு, என்னடா ஓ அங்கேருந்து என்னடா டயர்லாம் கட்டியிருக்கு, என்ன வரும் இந்த டயரில். 1997 ரோப் டேட்டு 21/6/12. ஆ மேலே இருந்து இதை அனுப்புவாங்க போலடா, இதில் ஒருவேளை மூட்டை கீட்டை கட்டி அனுப்புவாங்களோ. ஆமாம், பார்க்கலாம் எங்கேயாச்சும் இருக்கும், இல்லாமல் எப்படி இருக்கும், ஒரு ஓடை மாதிரி போயிட்டுருக்குல. நாங்கள் இதுக்குள்ளே புந்து நடந்து போயிட்டுருக்கோம். தண்ணி கிடைக்காமல் இருந்துருமா? ஓகேங்க, தண்ணி மாதிரி கிடச்சிருச்சு ஒரு இடம், பட் கேட்போம் உங்ககிட்ட. நான் அந்த தண்ணியில் கொஞ்சம் குளிச்சிக்கலாமா, அந்த தண்ணியில் கொஞ்சம் குளிச்சிக்கலாமா, எப்படி போனோம். ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இங்கே எல்லாமே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, இவங்கள்ட்ட தான் கேட்டோமா சரி குளிச்சுக்கோ சொல்லிட்டாங்க. தண்ணி அருமையாக போயிட்டுருக்கலாம். நம்மளோட ஷூலாம் நாரி போயிருச்சுங்க. ஃபஸ்ட்டு ஷூவை கழுவோம், நல்லா ரொம்ப நாள் ஆகுது காயாது, அதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு. ஆஹா, பேஸ்ட் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் ஷூவை கொஞ்சம் பல பலன்னு கழுவிருக்கலாம். இப்பியா நமக்குன்னு ஒரு ஃபால்ஸ்ரா. இங்கே எல்லோரும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 100 நாள் வேலை நினைக்கிறேன். வலிக்கிட்டே போயிட்டான். தண்ணி செம சில்லுன்னு இருக்கு, தண்ணி உண்மையிலே பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. பட் ஆனால் குளிக்க குளிக்க என்ன சொல்றது, உடம்பு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம என்ன சொல்கிறது நேச்சுரோட குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஊர் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கிட்டோம். ஷூ வந்து என்ன சொல்கிறது, அப்படி இருந்துச்சு, இப்போ தான் ஷூவை வந்து ஒரு அடியாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்.
அதாவது தண்ணி சூப்பரா இருக்கு. எங்களுக்குன்னு கட்டி விட்ட மாதிரி இருக்குங்க, யாருமே இல்லைங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் இருக்குது. நாங்கள் உள்ளே வந்து அப்புறம் வேலை செஞ்சவங்களாம் கேட்டுட்டு நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணல ஓகேங்களா. ரிலாக்ஸாக அப்படியே குளிச்சிகிட்டு இருக்கோம். ஆனால் செம்ம சில்லுன்னு இருக்குது தண்ணி. ஃபஸ்ட்டு அப்படி இருந்துச்சு சில்லுன்னு, அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உடம்பு. எப்படி சொல்கிறது, உடம்புலாம் வந்து டயர்டாக இருந்துச்சு, அது எல்லாமே போயிருச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ட்ராவல் பண்ணோம். இன்னும் வந்து சோப்புலாம் போட்டு குளிக்க ஆரம்பிச்சில்ல, சோப்பு போட்டு குளிக்கணும், துணி துவைக்கணும்னு நிறைய வேலைகள் இருக்குது. இதையெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் இங்கே வந்து கிளம்புவோம். நான் குளிக்கிறியா? உட்கார 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 அப்படியே. இப்போ தானே கீழே விழுந்த, இப்போ தானா கீழே விழுந்த, அடிக்குதா? எப்படி இருக்க பையன் வந்து இவ்வளோ நேரம் குளிக்கல குளிக்கலன்னு உருன்னு உட்காந்துருந்தான். ஆனால் இப்போ தண்ணியில் இறங்கினா எப்படி இருக்கு, ஃப்ரெஷ் ஆகிடுச்சுல உடம்பு. ஆ அப்பா செமையாக இருக்கடா. குளித்து முழிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டோம். துணி வந்து நல்லா காஞ்சிட்ருக்கா, அது வரைக்கும் தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள், குளித்து முடிச்சுட்டு இங்கே ஒரு பைப் மாதிரி இருந்ததா, ஸோ அந்த பைப்பில் வந்து துணியை நல்லா துவைச்சி காய போட்டோம். வெயில் இருக்கும்போது லைட்டாக காஞ்சதுன்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம வண்டியோட மிரரில் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்பிடலாம். காஞ்சிரும்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு வெயில் அடிக்குது, மதிய வரைக்கும் தான் வெயில் இருக்கும், அதுக்கப்புறம் வெயில் இருக்காது. ஷூ காயிறு தான் மேட்ரு, ஒயிட் ஷூ போட்டாலே இதான் ஒரு வேல்றப்பா. இப்போ எதனா ஷூ காஞ்சிரும்டா பிரச்சனை இல்லைடா. ஏ ஃபோனை இங்கே வச்சுருக்கேடா, மறந்துருந்தா வச்சுட்டு போயிட்டு போகிறோம், இங்கே வச்சிடலாமா? அப்படி இருக்கட்டும். இங்கே பையன் வந்து தலையை காய வச்சிட்ருக்கான், நம்ம அப்படியே சும்மா பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாங்களா? நாங்கள் வந்து சென்னை. சென்னைக்காரங்களாம் வந்து இந்த பச்சை தண்ணியில் இப்படி குளிச்சிங்கன்னா அங்கே போய் சார்ஜ் படுத்துக்கலாம். இந்த தண்ணியில் தான் நிறைய இடத்துல குடிக்கிறோம், அப்போ தான் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆ நல்லா இருக்கு சில்லு. ஆ இல்லை உப்பு வச்சுருக்கேன். நாங்களா? நாங்கள் கார்லேயே தூங்கிடுவோம், ஊட்டி சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். ரூம்லாம் போடல, கார்லேயே தூங்கிடுவோமா? அதான் அப்படி இங்கே குளிக்கலாம்னு நாங்கள் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம், இங்கே தொட்டி மாதிரி இருக்கும் குளிச்சுக்கோங்கன்னாங்களா, அதான் குளிச்சிட்டோம். அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஆ வண்டிக்குள்ளேயே வச்சுருக்கோம் எல்லாத்தையும். நானும் அந்த பையனும். ஆமாம் சிலிண்டர், சிலிண்டர் இருக்குது, குட்டியாக இருக்கும்ல சின்னதா, ஆ அது வச்சுருக்கோம். ஆமாம் யா சில்லுன் இருக்குன்டா, நல்லா இருக்கு, உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, தண்ணி வந்துடும். ஆ எங்களுக்கு நல்லா இருக்கு. ஆமா அந்த பக்கத்து களக்காட்டு இங்க இல்லம்மா. சரி அதுல ரெண்டு அட்டை, அது நீ சாவுலடி சாவுலியா, உங்களுக்கும் அட்டை ஏறிடுதா காலில்? நாங்க ஏறிக்கிட்டு வந்துட்டோம் மேல. ஓஹோ வரும்பா, போயிட்டு வரும். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, நானும் சொல்றேன். வரட்டீங்களா?
நீ அத்தன் தப்ப தம்பி கிட்ட கேட்ட இந்த யூடியூப்ல போட்டு அந்த முக ஸ்டாலின் ஆனா முக ஸ்டாலின் என் வீடியோ பாக்குறாருன்னு தெரியல, பாத்தாருன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. நாங்கெல்லாம் இந்த 100 நாள் வேலை செஞ்சு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த வருமானம் சாமி வருது? சரி ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா? நீ சொல்லி கிடைக்கும், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிடைக்கும். இல்ல இல்ல கிடைச்சிரும் கிடைச்சிரும் கிடைச்சிரும். இதுக்கு 15 வருஷம் இந்த 100 நாள் வேலை தான் செய்யலாம். அப்படியா? அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா நமக்கு எந்த வருமானங்கிறது அவங்களுக்கு தெரிய வேணாம். ஆமா, இந்த 1000 ரூபாய் வாங்கி கொடுத்துருப்போம், கண்டிப்பா வாங்கி தரோம் உங்களுக்கு. வர 1000 ரூபாய் உங்களுக்கு விட்டு போன மாசத்துல இருந்து எல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க. வர சரிம்மா, போட்டுறமா போட்டுறேன் போட்டுறேன், ஸ்டாலின் ஐயாக்கு போட்டுறேன். நாங்க வந்து வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோமா, அந்த அம்மா இருந்துட்டு என்ன சேனல்ல தான் போடுவீங்கல்ல, எதுல போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு 100 நாள் பணம் வரல, அதனால ஸ்டாலின் ஐயா கிட்ட போடுற மாதிரி உங்க நியூஸ் சேனல்ல போட்டு விடுங்க, நம்மள வந்து நியூஸ் சேனல் அழைச்சிட்டாங்க அந்த பாட்டிமா. ஓகேங்க, அவங்களுக்கு உள்ள கஷ்டம், அதனால வந்து நீ எதுவும் சீரியஸாலாம் யாரும் எடுத்து தப்பாலாம் கமெண்ட் போட்டுறாதீங்க ஓகேவா? அது அவங்க மனசுல உள்ளதா அவங்க சொன்னாங்க, அவ்வளோதான். நம்மளும் சரி ஓகேங்க நான் போய் சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி, அந்த இடத்துல குளித்ததும் உடம்பு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஆனால் என்ன, கொஞ்சம் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. போய் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடணும், நம்ம வண்டியில் தான் போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஏ அந்த கிராமத்தை பாடுறோம், செமையாக இருக்குல்ல. நம்ம எப்படிடா வந்தோம், எப்படி இருந்தோமா? ஒரு மணியா? ஒரு மணியாடா? அந்த இடத்துல ஒரு கிராமம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கே, கரெக்டான வண்டியில் தான் போகிறோமா?